பிஜேபி இல்லாத அவங்கெல்லாம் வந்து வர்றதை பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஸோ வாசன் பொறுத்தவரை என்னுடைய அருமை நண்பர் தான், நம்ம மனோவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அதனால் வந்து அவர் வந்து அந்த பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகளை அவர் எங்களோடு கொண்டு வந்து எங்கள் கூட்டணியில் வந்து இணைத்தார். அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயமாக தான் இருக்கும். ஆனால் பிஜேபிக்கு பொறுத்தவரை ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால் வந்து பிஜேபிக்கு பிஜேபி என்ற கூட்டணி என்ற பேச்சுக்கு இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் கட்சியோட நிலைப்பாடு. நான் அவங்க என்ன பெரிய வந்து இருநாட்டு அதிபர் இல்லை, இல்லை இப்போ இது ஜார்ஜ் புஷ்ஷும் புதியனா அவங்க ஆ ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. விடுங்க, நீங்கள் வேறு ஒன்றும் வேலைக்காகாதவங்க. ரெண்டு அதிபரும் சந்திச்சா மாதிரி பெருசாக போடுறீங்களா நீங்கள்? ஒன்றும் வேலைக்காகாது, விடுங்க. தீபு போட அது ஜென்மத்துக்கு முடியாது. ஏன்னா அவங்க வந்து தலைவர் வந்து தீய சக்தின்னு அடையாளம் காட்டிட்டு போயிட்டார். அது எங்கள் ஜென்ம விரோதி, ஜென்ம பகை, ஜென்ம எதிரி. பாஜக பொறுத்தவரை ஒரு காலத்தில் தோழமை அந்தோம். இப்போ எங்கள் தலைவர்களெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி விமர்சனப்படுத்தி ஒரு அசிங்கப்படுத்துகிற வேலை சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நாம் வந்து கூட்டணி வைக்கிறது சரியில்லை. அதான் தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அப்போ அவங்கள விமர்சனம் பண்ணது தேவையில்லை, கட்சி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி தேவையில்லைன்ற அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பொதுமக்கள் கட்சிக்காரர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் கூட்டணி இதோடு வந்து தேவையில்லை பிஜேபி அடிப்பில் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்தார், இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் மற்றவங்க யாரும் எங்களுக்கு எதிரி இல்லையே, மற்றவங்க யாரும் எதிரி இல்லையே. அதனால் அதுதாங்க, இப்போ தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல, தேர்தலுக்கு நாள் இருக்கு. சரி, 24 மணி நேரத்துலாம் எப்படிப்பட்ட மாறுதல் நடந்திருக்குன்னா தெரிய அரசியல் இல்லை. அதனால் அதனால் தேர்தலுக்கு நாள் இருக்க சூழ்நிலை, வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள்.